முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று நாகை புறப்படுகிறார். முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் விரிவாக்கத்தை கலைஞர் பிறந்த திருக்குவளையில் நாளை தொடங்கி வைக்கிறார். சென்னையில் காய்கறிகள் விலை மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பியது. தக்காளி 30 ரூபாய்க்கு விற்பனை, மக்கள் மகிழ்ச்சி. செம்பரம்பாக்கம் ஏரிக்கு 1280 கன அடி நீர் வருகை, குடிநீருக்காக 108 கன அடி நீர் வெளியேற்றம். உலகமே ஆவலுடன் எதிர்பார்த்த இஸ்ரோவின் சந்திரயான் 3 திட்டம் வெற்றி. நிலவின் தென்துருவத்தில் வெற்றிகரமாக தரையிறங்கியது விக்ரம் லேண்டர். லேண்டரில் இருந்து இறங்கி ஆய்வை தொடங்கியது பிரக்யான் ரோவர். உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட அஸ்திரா ஏவுகணை சோதனை வெற்றி. தேஜாஸ் விமானத்திலிருந்து ஏவி சோதிக்கப்பட்டதாக DRDO அறிவிப்பு. தமிழர்கள் சுயமரியாதையுடனும் ஒற்றுமையுடனும் வாழ்வதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நல்லாட்சி செய்து வருகிறார். கனிமொழி எம்பி பெருமிதம். புதுச்சேரியில் சுற்றுலா படகுகளை இயக்க தடை. படகு கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டதால் நடவடிக்கை. ராமநாதபுரத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்ற இரட்டை மாட்டுவண்டி பந்தயம். சீறி பாய்ந்த மாட்டுவண்டிகளை கண்டு ரசித்த மக்கள். டெல்லி விமான நிலையத்தில் ஒரே ஓடுபாதையில் 2 விமானங்கள் இயக்கப்பட்டதால் பரபரப்பு. விமானியின் எச்சரிக்கையால் 300 மேற்பட்ட பயணிகள் உயிர் தப்பினர். விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர் பணியிடை நீக்கம். பிரக்ஞானந்தா மற்றும் கால்சன் மோதும் உலகக்கோப்பை செஸ் இறுதிப் போட்டி. 2வது சுற்று ஆட்டமும் வெற்றி தோல்வியின்றி சமனில் முடிந்தது. இன்று டை பிரேக்கர் மூலம் தேர்வு செய்யப்படுகிறார் வெற்றி நாயகன்.